சுகமதியின் அந்திமாலை பொழுதில் அத்தியாயம் 13. என்னோட குழம்பின முகத்தை பார்த்து, நீங்கள் இத்தனை குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லாதி. இது பர்மனண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. லெட்ஸ் ஜஸ்ட் டேட் ஃபார் சம் டைம் அப்படின்னா அனுஷா. குரலில் தேனை கலக்க முடியுமா? முடியும்னு நிரூபிச்சா அவ. ஆனால் அதில் போலித்தன்மை தானே அதிகம். இனிக்க இனிக்க பேசுகிறவங்க சில நிமிஷங்கள் தானே அப்படி பேச முடியும். அவங்களோட இயல்பான பேச்சு எப்பயுமே இருக்கும் இல்லையா? அந்த நிஜம் தானே நிரந்தரம். அதானே வேணும். ஏதோ ரிசப்ஷனில் உட்காந்துருக்க பொண்ணை போல, கஸ்டமர் கேர் ஆஃபீஸ்லேருந்து வர அழைப்பை போல போலி இனிமை எனக்கு ரசிக்கவே இல்லை. என்ன அதி எதுவுமே பேசாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இஃப் யூ நீட் டைம் ஐ நெவர் மைண்ட் அப்படின்னா விரிந்த புன்னகையோட, நான் யோசிக்க டைம் தரலாம், தாராள மனசு தான். அனுஷா கிட்ட மட்டும் இல்லை, வேற எந்த பெண்ணிலுமே என்னோட உணர்வுகள் தடுமாறாது போல. அந்த திவி எனக்குள்ள அவ்வளோ ஜம்பமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. கால கொடுமை. என்னை பொருட்டா கூட மனைக்காதவளை நினைக்காதவளை நான் உருகி உருகி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹதி, ஆர் யூ ஆல் ரைட்? மறுபடியும் கலைச்சா அனுஷா. என்னோட தீவிர யோசனைகளை பார்த்து எதிரில் இருக்கவ என்ன நினைக்கக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அடக்கி வாசிக்கணும்னு நினச்சி, சாரி ஐ வாஸ் திங்கிங் சம் அதர் திங் அப்படின்னு கையை காற்றில் அசைத்தபடி சொல்லி சமாளித்து வச்சேன். இந்த மனசு வேற குரங்கு போல தாவிக்கிட்டே இருக்கே. அதுலேயும் குறிப்பிட்டு திவியோட நினைவுகளை தேடி நான் என்னதான் செய்ய முடியும்? அப்போது உங்கள் டெசிஷன்? ஐயோ, இந்த பொண்ணு ஏன் தலையை சரிக்குது? மயக்கிற புன்னகையை வேற தருதே. குரலில் இனிமையை ஏகத்துக்கும் தடவுது. பதில் சொல்லாமல் விடமாட்டா போலவே. வேற ஏதாச்சும் தகுதியான கன்னி பையனாக இருந்திருந்தா நிச்சயமாக கவுந்திருப்பான். எனக்கு எரிச்சல் தானே வந்து தொலையுது. திவியை நினச்சி நினச்சி அவளோட காதலன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்குள்ளே இல்லை போல. கணவன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கேன். இல்லைன்னா இந்த அனுஷா இது போல கேட்கும்போது மனசுக்குள்ள பாறாங்கல் பாரம் ஏன் வரப்போகுது? அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அவசர கொடுக்கையா திவி கிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்க போறேன்? யோசனையோடையே, அனுஷா ஐ, நான் தொடங்க தான் செஞ்சேன். அதுக்குள்ள முந்திரி கொட்டை போல, இஃப் யூ நீட் டைம் ப்ளீஸ் டெல் மீ டைரக்ட்லி அப்படின்னா ஒரு மாதிரி புன்னகையோட. என்னோட தயக்கத்தில் நிராகரிப்பை ஊகிச்சிட்டாலோ? எத்தனை நாள் கொடுத்தாலும் என்னோட மனசு மாறவா போகுது அப்படிங்கிற அலுப்பில், சாரி அனுஷா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் பட்டுன்னு சொல்லிட்டேன். நிராகரிப்பை சொல்ல எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்தது. ஆனால் அனுஷா அதை புன்னகையோடு ஏற்றுக்கிட்ட விதம் எனக்கு நிம்மதியை தந்தது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் சமாதானமாக சொன்னபோது, யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சே நோ அப்படின்னு சொன்னால் அழகா. யாரோ என்னோட உச்சந்தலையில் அடித்தது போல இருந்தது. எனக்கு அனுஷாவை மறுக்க உரிமை இருக்கிறது போல தானே திவிக்கும் என்னை மறுக்க முழு உரிமையும் இருக்கு. எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? அவள் மறுத்தா அப்படின்னு நான் இத்தனை தூரம் கோபம் வளர்த்துக்கிட்டு இருக்கேனே. என்ன நினைச்சு எனக்கு எரிச்சலாக இருந்தது. சமாளிப்பா புன்னகிச்சு, எஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ரைட்ஸ் அப்படின்னு அவகிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு மனசுக்குள்ள அவளுக்கு நன்றியும் சொல்லிக்கிட்டேன். நம்ம சுத்தி இருக்க மனுஷங்க கிட்ட நமக்கு கத்துக்க ஏதாவது இருக்கும். அந்த வகையில அனுஷா எனக்கு ஒரு அழகான பாடத்தை கத்து கொடுத்திருந்தா. அதுக்கப்புறம் எனக்குள்ள சில மாற்றங்கள். ஒருதலை காதல் தான் அப்படின்ன போதும் அதை யாராலும் அசைக்க முடியாத போது அதோட உறுதி ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் எனக்குள்ள போற்றி பாதுகாக்க தொடங்கினேன் அந்த காதலை. திவ்ய சுந்தரியோட முகத்தை பார்க்காம, குரலை கேட்காம அந்தி மாலை வேலைகளை கிடைக்கிறத வேற தவிர ஒரு சவாலான விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள அப்பப்போ ஒரு எதிர்பார்ப்பு, என்கிட்ட அவ பேசிடுறதுக்கு ஆசைப்படுவாளோ அப்படிங்கிறது போல தலை தூக்கும். ஆனால் அதுக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. என்னோட கைபேசி என்ன இன்னுமே பிளாக் லிஸ்டில் தான் வச்சிருக்கா அவ. மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் அவ என் மேலே கொண்டுள்ள அவநம்பிக்கை தான் என்னை ரொம்பவே துரத்தும். அதிலிருந்து என்னை மீட்கும் வழி தெரியாம எனக்குள்ள இருக்க அவளோட நினைவுகளை மீட்டெடுப்பேன். எப்பவோ அவளோட வாட்ஸ்அப் டிபியிலிருந்து திருடின புகைப்படங்கள் எல்லாம் இப்போ எனக்கு பெரிய ஆறுதல்.
நானும் நெற்றி தள்ளி 6 மாதங்களை ஸ்வீடனில் கடத்தி இருக்க, என்னோட அம்மா எப்போ இந்தியா வரேன்னு ஒரு முறையாச்சும் வந்துட்டு போகணும்னு நச்சரிக்க தொடங்கினாங்க. என்னால் இந்தியா போக முடியுமா? போயிட்டு அவளை பார்க்காம திரும்பி வர முடியுமா? எதுவுமே தெரியாதுன்னு போது நம்ம ஏன் இந்தியா போகணும்னு கடுப்பாக இருந்தது. வரேம்மா, ப்ராஜெக்ட் ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்குது, ஓரளவு ரெடியானது வரேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். 3 மாதங்கள் இதே போல் அரைச்ச மாவையே மறுபடியும் அரைச்சி சமாளிச்சிட மறுபடியும் அம்மா நச்சரிக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கும் டெய்லி வீடியோ காலில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னோட மெலிவு அவங்களுக்கு உறுத்துதோ என்னமோ, வந்தே ஆகணும்னு விடாப்படியாக நின்னாங்க. இல்லைம்மா, வரணும்னா லீவ் நிறைய வேணும், ப்ராஜெக்ட் இருக்க நிலமையில கண்டிப்பாக விடமாட்டாங்க, சீக்கிரமாக ப்ராஜெக்ட் லைவ் போயே ஆகணும் அப்படின்னு பொய்யும் மெய்யும் கலந்து சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணேன். கோவச்சிக்கிட்ட அம்மா 2 நாட்களாக என்கிட்ட பேசவே இல்லை. போகலான்னு ஒரு மனசு யோசித்த போதும், இந்தியா வரைக்கும் போய் அவளை பார்க்காம வர முடியாதுன்னு இன்னொரு மனசு சோகம் கொண்டது. இது அவளோட கடைசி வருட படிப்பு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ, திட்டுறதுக்காகவாச்சும் என்ன நினைப்பாளா? என்னோட மனசு அவளையே வட்டமிடுது. ஆனால் அவளை பார்க்குற கொடுப்பினையோ உரிமையோ தனக்கு இல்லைங்கிறத வருத்தத்தோடு தான் நான் ஏற்றுக்கிறேன். என்னோட நிலைமை இப்படியே நீடிச்சா என்ன நடக்கும்னு எனக்கு புரியலை. அவளை காதலியாக அடையத்தான் எனக்கு சரிவர தெரியல போல. ஆனால் அவளை மனைவியாக அடைய வேண்டினதை சரியாக செய்யணும், எதுலையும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்பவே உறுதியாக இருந்தேன் நான். மறுபடியும் அம்மாவை ஒரு வாரம் சமாளித்து பேச வச்சிட்டேன். ஆனால் இந்தியா போகிறதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே இல்லை. ஏண்டா வர மறுக்கிற, உண்மையை சொல்லுன்னு அம்மாவும் பிடிவாதம் பிடிச்சாங்க. வேலை அதிகம்மா, அதோட உங்களை வந்து பார்த்தா கண்டிப்பாக என்னால் சீக்கிரமாக திரும்பி வர முடியாது, காக்கா பிடிச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரூபா? அம்மா வாஞ்சையோட கேட்க, உங்கள் அருமையெல்லாம் புரியுதுமா, ஆத்மார்த்தமாக சொன்னேன். ஏன் இங்கே இருக்கும்போது புரியலையாக்கும்? பிரிஞ்சு இருக்கப்ப தான் புரியறது அனுபவ பாடம்மா. இங்கே எனக்கு கடை சாப்பாடும் பிடிக்கல, என்னோட சமையலும் ருசிக்கலை. சிரிப்போட தொடங்கி பாவமாக முகத்தை தொங்க போட்டபடி முடித்தேன். சீக்கிரம் வந்துடுபா, வேலை முடிஞ்சால் அவங்களே துரத்தி விட்டுருவாங்கம்மா. நான் சிரிப்போட சொல்லவும், அந்த வேலை சீக்கிரமாக முடியட்டும், சாபமோ வேண்டுதலா புரியாத பாவனையில் அம்மா சொன்னாங்க. அதில் நான் சிரிக்க, ஒத்த பிள்ளையை பெற்றுட்டு அதை கண்காணாமல் அனுப்பிட்டு பாரு என் பழப்ப, பாவமாக சொன்னாங்க அம்மா. சீக்கிரமாக வந்துடுறேம்மா, சமாதானமாக சொன்னேன்னா. இந்த திவி என்னை மன்னிச்சா கூட இந்தியா போகிறதுக்கு ஒரு உத்வேகம் வரும் போல, அவ்வளோ நினைவே இல்லாமல் இருக்காளா அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். திவி தன்னோட கோபம் மறந்து எனக்கு கால் பண்ணணுங்கிற ஆசையும் எதிர்பார்ப்பும் எனக்குள்ள நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. ஆனால் நான் இங்கே வந்து 16 மாதங்களை கடந்து விட்ட பிறகும் என்னோட ப்ராஜெக்ட் முடிவுற்று என்னை இந்தியா கிளம்ப சொல்லி என்னோட கம்பெனி வழி அனுப்புகிற நேரம் வந்த பிறகும் அவளோட அழைப்பு மட்டும் வந்த பாடில்லை. இதோ ஸ்வீடன் ப்ராஜெக்டும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்தியா கிளம்புறேன். திவி மேலே கோபமே வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே சுய கட்டுப்பாடுகளை விதித்த போதும், என்னோட நிராசை எனக்குள்ள எல்லை இல்லாத கோபத்தை உருவாக்கியிருந்தது. நான் நாளைக்கு காலையில் 7 மணி போல் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். வீட்டினரை வரவேண்டான்னு சொல்லியும் சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க ஏன் அலையணும்னு மன சஞ்சலத்தோடையும் அலைப்புறுதலோடையும் பயணம் முழுக்க கழிக்க, அடுத்த நாள் விமான நிலையம் வந்து என்னோட உடைமைகளை சேகரித்து வந்துக்கிட்டு இருந்த என்ன திவ்ய சுந்தரி தான் எதிர்கொண்டா. இவன் எங்கே இங்கே அப்படின்னு தோணின போதும், எனக்கு இருக்க ஆத்திரத்தில் ஏதாச்சும் பேசிடுவனோ அப்படிங்கிற பயத்தில் அவளை கண்டுக்காமையே கடந்து போனேன். காதல் மனசு அடிச்சுக்குச்சு. எத்தனை மாதங்கள் கழித்து பார்க்குறேன், ஒரு முறையாச்சு ஆசை தீர பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. அது எதுக்கு? கோபமான என்னோட மனசு முறுக்கிக்குச்சு. சில எட்டுகள் எடுத்து வச்ச என்ன வேகமாக பின்தொடர்ந்து வந்து வழிமறிச்சவன் என்னோட காதல் மனம் செய்ய நினைச்சதை செஞ்சான். ஆசை தீர பார்த்தாலான்னு உறுதியாக சொல்ல முடியாத போதும், தலை முதல் கால் வரை அலசி ஆராய்ந்து பார்த்தவளோட கண்களில் மெல்லிய நீர் படலம். இவ ஒருத்தி
என்னை குழப்பறதுக்காகவே தனியாக படித்து பட்டம் வாங்கியிருப்பா போல. எரிச்சலோட நான் மறுபடியும் நகர எத்தனைக்க உங்களை பார்க்க தான் வந்தேன், கரகரத்த குரல்ல சொல்லி என்னை மறுபடியும் குழப்பினான். மெல்லிசா ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த போதும் உள்ளுக்குள்ள ஒரு மனசு இவளை நம்ப மட்டும் கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தது. எதையாச்சும் பொதுவாக சொல்லி கடைசியில் அதுக்கும் அறிவு ஜீவியாக ஒரு விளக்கம் தந்து அசர் அடிச்சிருவாளே இவ, எதுக்கும் சூட்டி போடவே இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் விரைப்பா நின்று என்ன அப்படிங்கிறது போல பார்த்தேன். என்னோட விழிகள் என்னையும் மீறி அவளை வருட தொடங்குச்சு. இவ என்கிட்ட என்ன சொல்வாளா இருக்கும்? அதேதான், என்ன சொல்ல போறா திவி? வாங்க அடுத்த அத்தியாயமான இறுதி அத்தியாயத்தில் பார்க்கலாம்.